மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் தீயணைப்பு நிலையம் இல்லாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் 38வது மாவட்டமாக உருவாகியுள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது கொள்ளிடம். ஆனைக்காரன்சத்திரம் என்னும் கொள்ளிடத்தில் சுமார் 42 ஊராட்சிகள் உள்ளன. இந்த 42 ஊராட்சிகளில் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ளது. இந்த 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பல்வேறு கிராமங்களில் குடிசை பகுதிகள் அதிக அளவு உள்ளன. இதேபோல் கொள்ளிடம் அருகில் உள்ள தைக்கால் பகுதியில் புவிசார் குறியீடு பெற்ற பிரம்பு பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையங்கள் உள்ளன. பல்வேறு சிறப்புகள் கொண்ட கொள்ளிடத்தில் தீயணைப்பு நிலையம் இதுவரை இல்லாதது பெரும் வருத்தத்தை அளிக்கிறது. உதாரணத்திற்கு, கொள்ளிடம் பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் குடிசை பகுதிகள் அதிகளவு உள்ளதால் ஏதேனும் தீ விபத்து சம்பவம் ஏற்படும் போது அந்த தீயை அணைப்பதற்கு சீர்காழியிலிருந்து தான் தீயணைப்பு வாகனம் சென்று வரும் நிலை உள்ளது. சுமார் 20-15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தீ விபத்து ஏற்படும் குடிசை பகுதிகளுக்கு சீர்காழியிலிருந்து வாகனம் சென்று சேர்வதற்குள் தீ அதிக அளவு பரவி அதிக பொருட்சேதமும் சில நேரங்களில் உயிர் சேதமும் ஏற்படுத்தியுள்ளது. கால் நூற்றாண்டு கோரிக்கையாக உள்ள கொள்ளிடத்தில் தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை அரசு செவிசாரித்து விரைந்து அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து ஞானவேல்.